வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படி போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல டெய்லி டெய்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கியூட்டான மினி பேக் தான் பண்ண போறோம், அதுவும் நம்ம வந்து ஜிப் எல்லாம் பண்ண போறோம். ஓகேவா? சோ அது வந்து எப்படி பண்றதுங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ எது இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறக்காக கிராஃப்டே செய்யாமல் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இது செய்கிறேன். ஸோ நீங்கள் கிளிட்டர்ஸ் கூட ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா தூவிக்கிட்டீங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரெடி ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா பேப்பரில் கூட தூவி செய்யலாம். நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு இந்த மாதிரி கர்வாக ஒன் சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து சைடில் வந்து ஒட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபெவி பாண்டுமே நமக்கு வந்து தேவைப்படுங்க. ஸோ அதனால் ஃபெவி பாண்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 10 ரூபா ஃபெவி பாண்ட் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபோம் ஷீட்டை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் கர்வா ஒன் சைட் ஃப்ளாட்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி கர்வா இருக்குல்ல அந்த ஏரியா வரைக்குமே நம்ம வந்து க்ளூ வந்து போட்டுக்கணுங்க. ஸோ வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ளாட்டாக கட் பண்ண இடத்த விட்டுட்டு வேற எல்லா இடத்துலையுமே க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஒட்டிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் ஃபர்ஸ்ட் ஒட்டுங்க, அதுக்கடுத்து இன்னொரு சைடும் ஒட்டிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இல்லை அப்படின்னா ஃபெவி கலே செய்யுங்க. ஓகேவா? பட் அது கொஞ்சம் ட்ரைவாக டைம் எடுக்கும். ஒரு கிளிப்பு மாதிரி அந்த குத்தி வச்சுருங்க. அந்த துணி காய போகிறதுக்குலாம் ஒரு கிளிப் இருக்கும்ல, அந்த கிளிப்பை குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆகிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பேக் வந்து கிட்டத்தட்ட ரெடி. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குலேயும் வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து டபுள் சைடு டேப் தான் என்கிட்ட இருந்தது. இப்போதைக்கு என்கிட்ட வெல்க்ரோ இல்லை, பட் வெல்க்ரோ தான் இனிமேல் ஒட்டணும். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து டபுள் சைடு டேப் வந்து ஒட்டிக்கிறேன். பட் இது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கெலாம் நீட்டாக தான் லுக்காக இருக்கும், பட் நமக்கு இது யூஸ் ஆகாது. ஓகேவா? இது வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது. ஒட்டி ஒட்டி ஓப்பன் பண்ணுவோம், அது போயிடும் க்ளூ கம்மு. ஸோ ஒரே இடத்துல ஒட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கும் இங்கே பாருங்க லைட்டாக பிஞ்சிட்டு வருது. இட்ஸ் ஓகே, நம்ம இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் ஒரு பீடு வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த பேக் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஸோ அதான் எனக்கு டெக்கரேட் பண்ண போல இருந்தது. ஸோ அதனால் பீடு மட்டும் ஒட்டி விட்டுருலாம்னு தான் பார்த்தேன். பட் லாஸ்ட்டாக எனக்கு இன்னும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகேவா? டெக்கரேஷன்ஸ் வந்து உங்களோட விஷ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டரில் போடுறதுக்கு ஸ்ட்ராப்ஸ் வேணும்ல, ஸோ அதனால் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்று என்ன அப்படின்னா தெர்மாகோல் பீச் ஓட்டுறதுக்கு ஃபேவ் பாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபேவ் பாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி க்ரஷ் ஆகிடும், தெர்மாகோல் பீச் ஒரு மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஃபெவிகால ஒட்டிக்கும். ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஃபெவிபான் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பீட்ஸ் பார்க்க நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஸோ இதை பேப்பரை கசக்கி ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் ஃபோம் ஷீட் இருக்குல்ல கிளிட்டர், அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து பார்பிக்கு நம்ம இன்னைக்கு போட்டு பார்க்க போகிறோம், அதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பார்பிக்கு தான் இந்த பேக் ரொம்ப சூப்பராக கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இந்த பார்பி உங்க ஞாபகம் இருக்கா? ஹோம் டூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பார்பி நிறைய அட்ராசைட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு பார்க்குறக்கு, அப்படியே ரியலிஸ்டிக்காக. இப்போ நம்மலாம் போட்டோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி அழகாக இருந்தது.
சோ கொஞ்சம் வீடியோல வந்து கேப்சர் ஆகல. மற்றபடி ரொம்ப 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 கியூட்டா இருந்தது. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏதோ ஸ்கூல் போற இது மாதிரி இருக்கு. நம்ம யூனிஃபார்ம் மட்டும் இந்த பார்பி டால்க்கு வந்து ரெடி பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரியாலிஸ்டிக்கா இருக்கும். பட் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வச்சு போடுறதுக்கு. ஓகேவா? மற்றபடி வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்பி அட்ராசைட்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.